ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோபி மஞ்சூரியன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது. அப்புறமா 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா வேக வச்ச காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் சூடான எண்ணெயில் நம்ம இந்த காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப முறுமுறுன்னு பொறிக்காமல் சாஃப்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா பக்கத்தில் ஒரு பேனில், அகலமான பேனில் சதுரங்கமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எப்பயுமே ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த மஞ்சூரியன் அந்த மாதிரி செய்யும்போது வெங்காயத்தை ரொம்ப வதக்கிடாதீங்க. அதே மாதிரி பெருசு பெருசாக போடணும், அதாவது நம்ம வாயில் தட்டுப்படணும் சாப்பிடும்போது, அப்போ தான் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 10-15 பூண்டு தேவைப்படுங்க. அதை நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் எங்கள் வீட்டில் காய்ச்ச மிளகாய் போட்டிருக்கேன், பழுத்த மிளகாய், குண்டு மிளகாய், பழுத்த மிளகாய். இது வந்து அழகுக்காக தான் போட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாங்க. அப்புறமா கடைசியாக வந்து கொடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொடமிளகாய் எடுத்து அதை வந்து நான் சதுரங்கமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த இதுக்கு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா ஹாட் அண்ட் சால் கெச்சப் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப். இதுவும் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே உங்களோட இது தான். நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற்றின சாஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்க ஏற்கனவே நம்ம போட்ட வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த காலிஃப்ளவரை நான் ஏற்கனவே சுடுதண்ணியில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 வேக்காடு வேக வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டுட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியே வச்சு அந்த கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி சேர்க்காதீங்க, அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும் நம்ம சுட்டு எடுக்கும்போது. இப்போது வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அந்த மாவில் வந்து காலிஃப்ளவர் ஒட்டி இருக்கணும், அவ்வளோதாங்க, முழுகிடக்கூடாது. இப்போ வந்து நம்மளோட இப்போ நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி டைமில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த போரிங் எஃபெக்டே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அழகாக நான் இந்த டிஷ்ஷை செஞ்சு நம்ம வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம், செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் 1 காலிஃப்ளவர் பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸு. அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி பார்த்து அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து குல்ச்சா சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரைடேஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஃப்ரைடேஸோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.